வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல் அன்புடு அனியோ கிடி. ஹாய் கைஸ், என்னடா திருப்பி கார்ல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டா? எஸ், ஒரு குட்டி ட்ரிப் போறோம். சரி, நீங்களே சொல்லிடுங்க எங்க போறோம். எங்க போறோம்ன்றது நாங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப் தான். வேற ஸ்டேட் பார்டர் கேரளா போகிறோம். ஸோ இ பாஸ் இருக்குது, இ பாஸ்லாம் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் போயிட்டு இறங்கிட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அது எவ்வளோ சேஃபான பிளேஸ்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மேடமுக்கு வந்து புதுசாக சீட் வாங்கியிருக்கோம், அதை பிடிச்சி உட்கார வச்சிருக்கோமா, அதனால அப்படின்றாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமானு? எஸ், போகலாம். என்ன சொல்லணுமா? என்ன? ஓகே ஓகே, போன்றோம். இந்த இடத்துல என்ன பண்ணோம்? Because we are living in the forest, so what we are taking, we are giving them back also. Yeah. So the construction is also like that, that the cottages are individually. So we have the social distancing wala. Earlier itself, you have built it with the social distancing. Yeah, so it is not a new normal, it was there only. So these are the 1, 2, tamarind, ginger, pepper, nutmeg, cinnamon, clove. All these are cottage and that the hammock. Okay. In case if you want to swing. And she loves to. We have a little guest here with a very beautiful view of the Woden Mountains. And so we are the spices here. That's why we have few spices. The nutmeg. Okay. So your cottage name is Nutmeg. திஸ் இஸ் நிராமயா ரெசார்ட். எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது. எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க கார் முழுக்க. அதுக்கப்புறம் ஆனால் எப்படி இருக்கு? எஸ், லொக்கேஷன் செமையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா ஹில் ஸ்டேஷன் போய் 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கிட்ட வந்து பேசலாம். ஹில் ஸ்டேஷன் போய் 3 வருஷம் ஆச்சுல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கும்போது செம்மையாக ஃபீல் ஆகுது. அப்படியே இங்கேயே உட்காந்துலாம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டியுமே சூப்பர். ஃபுல்லாக அந்த பேர்ட்ஸ் கத்துற சத்தம் அது சந்தோஷம். சரி, நம்ம வந்து சாப்பாடு, இப்போ நாங்கள் வந்து சம பசி. ஸோ சுட சுட சாப்பிடலான்ட்டு சுட சுட சிக்கன் உலர்த்தியது. ஆமாம், சாப்பிட்டு. நிராமயா ரெசார்ட் லைக் எங்கே இருக்குன்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் இது வந்து பார்டர், தமிழ்நாடு பார்டர்லேருந்து கொஞ்சம் ரொம்ப இதுதான். நான் வர ரூட்லாம் சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப தேக்கடி உள்ளேயும் கிடையாது. பட் லொக்கேஷன் இது வந்து ஃபுல்லாக காடமன் எஸ்டேட் மாதிரி சுற்றி. ஸோ தி மெயின்டைன் த ப்ராப்பர்ட்டி ஸோ வெல். ஸோ ஓகே, லெட்ஸ் சீ. இங்கே தான் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். கொஞ்ச நாளா? சாரி, இங்கே தான் ஒரு 1 நைட் தான் ஸ்டே பண்ண போகிறோம்.
ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நேச்சர் சவுண்ட் கேட்குதா? 6:00 ஆகுது, வெளியே வந்து மழை பெய்யுது. 6:00 நல்லா இருட்டி இருக்கு. இட்ஸ் குட். இங்கே கூட இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஆனால் யாரும் இல்லை. இங்கேயும் ஒன்று இருக்கு. ஹலோ பன்னி, இப்போ டைம் வந்து 8:30. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பனி ட்ரெஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு சாப்பிட போகிறோம். டன்டன், அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் சும்மா பாப்பா பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நவம்பர் 19 பர்த்டே அப்படி சொல்லியிருந்தோமா. ஸோ உடனே வந்துட்டு டின்னர் ஆர்டர் பண்ணும்போது கேக்கோடு வந்துட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி கேக். ஸோ வந்து பாப்பா கட் பண்ணுறியா? பாப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா பிளானிங். ஸோ இது எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ யூ கோயிங் டு கட் தி கேக். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இவ்வளோதான் நாங்கள் கட் பண்ணுவோம். சூப்பர் 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 சூப்பர், தேங்க்யூ. அப்பா கொடுத்தா நல்லதா போச்சு, எனக்கு தேவை சாப்பிடுச்சு. வாவ். ஸோ ஃபுட் வந்துடுச்சு, வி ஆர் கோன் டு ஈட். அப்புறம் யாருன்னா மார்னிங் சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வி ஆர் பிளானிங். பார்ப்போம், மார்னிங் எழுந்துட்டா கண்டிப்பாக எடுத்து. அதுவும் ஓகேவா? ஸோ மார்னிங் பார்ப்போம். ஓகே, ஹலோ, குட் மார்னிங். ஓகே, நாங்கள் எழுந்துட்டோம். எழுந்துட்டு நானும் பாப்பாவும் இன்னும் ஒரு வாக் வந்திருக்கோம். நேற்று கொஞ்சம் எங்கள் மழை, அதனால கொஞ்சம் வெளியே வரல காலையில். ஸோ இப்போ தான் வந்தோம். மேடம் இப்போ தான் எழுந்திருச்சாங்க. ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டே இருந்துச்சு. காலையில் வந்து ஃபுல்லாக இந்த பேர்ட்ஸ் கத்துற சவுண்டெல்லாம் அதோ உங்கள் பாருங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் கத்துறா? அக்காவா? சும்மா இந்த பக்கம் போய் காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு. ஹலோ, ஹலோ. இந்த ஒரு ஒரு காட்டேஜ்க்கு ஒரு ஒரு நேம். அங்கே வந்து நட்மேக்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன வியூன்னு பார்க்குறீங்களா? ஒத்துக்காது நாங்க தான் வந்துட்டு இதானே தவிர அவ செம்மையா என்ன வியூ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? நல்லா இருக்கா? என்னதான் வந்து ஒரு லீச்சஸ் கடிச்சிருத்தோம் லைக்கா, சின்னதாதான் பென்சில் லீச்சஸ். ஆமா, கடிச்சு
ब्लड வந்துடுது சரி சரி ஓகே நம்ம வந்து கீழே இறக்கி விடலாம் கீழே இறக்கி விடலாம் எப்படி முடியும் அநியாயம் பண்ற very great time one day in one night da short trip papa she also enjoyed Niramaya retreat epdi ano samaya unmayave retreat da naanga inga kirkuna naasa ama ana inga bayangama idhi mara climate papa kaga vandu okay so they take care of all the protocols so neenga vandu endha kavalai illama you can come and stay here yes okay guys log oda end ku vandaachu मुख्यमा निरामया रीट्रीट प्रोटोकॉल्स फॉलो पड़ा इट्स योर चॉइस टू चूज फॉर अ ट्रिप फर्स्ट वो वह उड़न एल सैनिटाइज़ पड़ा इंक्लूडिंग योर लगेज सूटकेसना पड़िड़ा नेक्स्ट नेक्स्ट वो रूम लाइक इंत वो चेकिन पड़ो सो इन गेस्ट चेकिन आना पे टू डेस्ट सानिटाइज़ पड़ा अंड वन डे विंडोज़ ओपन पड़ी इंक विटमिन डी एल प्यूरीफ पड़ोटे प्रास पड़ा இது வந்து ஒரு பொட்டிக் மாதிரி ரிசார்ட் சோ கமி ஸ்பேसेस தான் இங்க ஆல்ரெடி சோஷியல் டிஸ்டன்சிங்கோட தான் இங்க பில் பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து ஒரு சேஃபான டெஸ்டினேஷன் அதே மாதிரி லொகேஷன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து இது border தமிழ்நாடு border ல இருந்து ரொம்ப கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு border ல இருந்து ஒரு 30 minutesல நான் வந்துட்டேன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் एक्चुअली இப்ப பேபிஸ் இருக்கா பேபி இப்ப வந்து என் பாப்பா வந்து 11 मंथ्स சோ ரொம்ப ஹைட்லாம் போனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கே கால் அடிக்கும் அதனால கீழேயே பார்த்தோம் பட் ஆனா இது ஏதோ மலை மேல இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்து நல்லா இருந்துச்சு லொகேஷன் சோ கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஒரு கெட்டவே உங்களுக்கு வந்து ரொம்ப சிட்டில அப்படிலாம் இருந்தா ஒரு சின்ன கெட்டவே வேணும்னா யூ ஷட் ஷூர்லி விசிட் ராமையா சோ இதுதான் மோஸ்ட்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்புல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா வந்து சொல்லிடு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டோலாம் எடுத்துட்டு யூ கோனா லீவ் சோ ஓகே வா நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்
இதயத்தை திருடி கொண்டே.